ஆடியோ இன்ஜினியர் வாழ்க. ஏன்னா நிஷாக்காவையே வெக்கப்பட வச்ச ஒரே மனுஷன் அந்த மனுஷன் சார். எங்க வீட்டுக்காரர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சார். ஏன்னா கல்யாணத்தனை கூட நான் வெக்க போடல சார். ஏன் அப்படி ஜிகி ஜிகி போனவ பண்ணு வந்துருக்குது? ஏமா அதுவாது பழிச்சுன்னு தெரியட்டு சரி, இன்னைக்கு என்ன டாபிக்? யார தாக்க போறீங்க? வழக்கமா இந்த புருஷங்க எல்லாம் போட்டு துவைச்சு காய போடுவீங்க, இன்னைக்கு யாரு? இன்னைக்கும் என் வீட்டுக்காரர் தான். எனக்கு வாச்சு அடிமா தான். மனுஷன் தான் வாச்சிருக்கான். இது டிரெஸ் செலக்ஷன் யார் வீட்டுக்காரா? ஆமா சார். இல்ல அதான் காணும் பொங்கல் சாப்பாடு கட்டி டிராக்டர்ல ஏறி போற மாதிரி இருக்கு. சரி ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச். சார், இந்த உலகத்துல இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல சார். 7 வயசு பையனை நம்பி எமலோகத்து கூட போயிடலாம், 17 நம்பி பாகிஸ்தானுக்கு கூட போயிடலாம், ஆனா 70 நம்பி எழுத்து விட்டுட்டு தான் சார் போயிட்டு வர முடியல. அதுங்க படுத்துற பாட அநியாயம் படுத்துங்க சார். அது இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பேசுறதே ஒரு தனி அழகு சார். அன்னைக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பாருங்க, கரெக்டா பஸ் வந்துச்சு. வந்த உடனே கண்டக்டர் எப்பவும் சொல்ற வார்த்தை தான், வாசல்ல வந்து நின்று சொன்னாரு, ஏய் சில்லற இருக்கிறவன் மட்டும் மேல ஏறு, சில்லற இருக்கிறவன் மட்டும் மேல ஏறுனா. கீழே இருந்து ஒருத்தன் கேட்டான், ஒன் இருக்கா? இல்ல. அப்ப நீ கீழே இருக்கா? முதல்ல ஓகே இல்ல அப்படிதான் யாட்ட கேக்குறாங்க. கரெக்டா பஸ் ஏறினோட கண்டக்டர் கடுப்பாயிட்டாரு, என்ன படியிலே நின்று தொலைக்கிறிய, வாட்ச்மேனா நீ? இவன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், காலையில இருந்து சில்லற கேக்குறீ, நீ பிச்சைக்கார பையலடா. பேச முடியாது சார், நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அதுல அந்த பஸ்ல நான் நின்னேன் சார், கரெக்டா ஏன் கால ஒருத்த மிதிச்சிட்டான். நான் டென்ஷன் ஆயிட்டேன், ஏடா என் புருஷன் கூட மிதிச்சது இல்லடா, எப்படிடா என்னைய மிதிக்கலான்னு நான் அவனை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கேன் சார். அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான் சார், என்னையும் பார்த்து சிரிக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய லூசு பயில இருப்பான்னு பாத்துக்கல. என்ன பார்த்து சிரிச்சான், நான் டென்ஷன் ஆயிட்டேன், ஏன்டா அறிவு இல்ல, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கேன், ஏன்டா சிரிக்கிறேங்கிறேன், முன்ன பின்ன தெரியாத என்னையவே இப்படி திட்டுறியே, உன்னையும் தானே ஒருத்தையும் கூட கட்டி கூட நடத்திட்டு இருக்கான். அவனை நினைச்சு சிரிச்சேங்க. போன வாரம் அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த விஷயம், காலையில 9 மணி இருக்கும் சார், ஒரு 27 வயசு பொண்ணு சார், சத்தியமா சொல்றேங்க, பெண்ணுக்கு பெண்ணே பார்த்து பொறாமப்படுற அழகு இருக்கு பாத்துங்க சார், அந்த மாதிரி ஒரு அழகு சார். கண்ணு ரெண்டும் திராட்சை, கண்ணம் ஆப்பிள், மூக்கு ஆரஞ்சு, இதழ் மாதுளை, உடம்பு தேக்கு சார். அது நான் தான் சார். கண்ணு திராட்சை, கண்ணு ஆப்பிள், அப்புறம் மூக்கு ஆரஞ்சு, இதழ் மாதுளை, உடம்பு தேக்கு, என்ன பேக்கு? உண்மையிலே சொல்றேங்க, அப்படி நின்னுட்டு இருந்தேன் பாருங்க, என்னைய பார்த்து ஒருத்தன் பாட்டு பண்ணாங்க, காதல் வந்தால் சொல்லி அனுப்புனா, நான் திரும்பி வரலைன்னா என்னடா பண்றது, ரொம்ப பீத்திக்காத உன் தங்கச்சி போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புனா. நானே இவ்வளவு கொடூரமா இருக்கேன், என் தங்கச்சி என்ன ரண கொடூரத்துல இருக்குன்னு யோசிச்சு பார்க்க வேணாம். அதுல அன்னைக்கு காலேஜ் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன் சார், கரெக்டா 2 பையன் வந்தான், போற வர எல்லா பிள்ளையும் கலாய்ச்சிட்டே இருந்தான். பிள்ளைங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, 2 ராக்கிய வாங்கி 2 பேரும் கையிலையும் கட்டுச்சு. இப்ப என்னடா பண்ணுவேன், இப்ப என்னடா பண்ணுவேன், நாங்க 2 பேரும் உனக்கு தங்கச்சி தான். அவன் எதை பத்தியுமே கவலைப்படல சார். மச்சா, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க, விட்டுறான் சரியா ஸ்டார்ட் ஆகணும் இப்படிதான் சாச்சு போட்டு அடி போட்டு